அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமயந்தியார் கணேஷ் நான் கையாறுமும். இப்போ இந்த பதிவில் வந்து கரும்பு விவசாயத்தை பற்றி பார்க்குறேங்க. நம்மளோட சேனலில் கரும்பு விவசாயத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து ஒரு புதிய வீடியோங்க இது. அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பிலும் கவாத்து முறைங்க. இது வந்து ஒற்றை நாற்று நடவு முறைங்க இது. அதாவது நம்ம வந்து கரும்பு புல்லாக போடலை, ஒரு ஒரு பயிராக நடவு பண்ணதுங்க. ஒரு அடிக்கு ஒரு பயிர் மாதிரி நடவு பண்ணது இது. பயிர்கள் வந்து எப்படிலாம் தூர் வெடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவாத்து முறைங்க. பயிர் நட்ட ஒரு மாதங்கள், அதாவது 20 to 30 நாட்களுக்குள்ளே ஒரு பயிர் வளர்ந்து வரும்போது அதனோட நுனியை கட் பண்ணி விடணுங்க. அதாவது பயிரோட தண்டை கட் பண்ணக்கூடாது, சோலையை மட்டும் கட் பண்ணால் போதுங்க. அதில் சோலையை மட்டும் கட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனோட கீழே தூர்கள் வந்து நல்லா அதிகமாக வெடித்து வருங்க. இதை போல் பண்ணலாங்க. நம்ம கரும்பு விவசாயத்தை இது போல் பண்ணும்போது ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி தூர்கள் அதிகமாக வெடித்து வரும்போது பயிர் நல்லா கிடச்சி கிடைக்கும். ஒரு தூர் ரெண்டாகவும் ரெண்டு நாலாகவும் எட்டாகுங்க. ஒரு 16-20 தூர் அளவுக்கு நல்லா தூர் கட்டிட்டு வருங்க கரும்புலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்திலே பண்ணும்போது மகசூல் அதிகப்படுத்தலாங்க நம்ம. அதாவது பொதுவாக கரும்பு விவசாயத்தை பொறுத்தளவுக்கு கரும்பு பயிர் நட்ட பிறகு ஒரு மாதம் ஒரு களை கொத்துவாங்க, 2 மாதம் ஒரு களை கொத்துவாங்க, மண் அணைப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு இடுப்பளவு பயிர் வந்த பிறகு தான் வந்து தூரே அதிகமாக கட்டுங்க. சில பயிரெலாம் பார்த்தோன்னா இந்த ஒற்றை பயிரில் இதே பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் இது போல் கவாத்து முறை நம்ம செய்யும்போது கரும்பு வந்து நட்ட தேதியிலேருந்து 1 மாதம் பிறகு நம்ம கவாத்து பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்க ஒரு வாய்ப்பாக அமைக்கலாங்க இது. இது வந்து ஒரு விவசாயியோட ஒரு முயற்சி தாங்க இது. இது போல் கரும்பு விவசாயத்தில் வந்து இந்த ஒற்றை பயிரில் மட்டும்தான் பண்ணலாமா, மற்ற பயிரில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லாமே பண்ணலாங்க. கரும்பு விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கரும்பு பயிராக போட்டாலும் பண்ணலாம், இல்லை ஒற்றை பயிர் பண்ணாலும் பண்ணலாங்க. ஆக முதல்ல கவாத்து முறை பண்ணிங்கன்னா தூர்கள் வெடிக்க வாய்ப்பாக இருக்குது. அது எப்போ வெட்டணுன்னா கரும்பு நட்ட தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே கவாத்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு கரும்பு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருங்க. அது இப்போ வளர்ந்த பயிர் போய் கவாத்து பண்ணுறது வேஸ்ட்டுங்க. இளமையிலே ஒரு பயிர் ரெண்டு பயிருக்கு முன்னி கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக அதிகப்படியான தூர் வெடிக்க ஒரு வாய்ப்பாக அமையுங்க. இது அனைத்து வகையான கரும்பு விவசாயிகளும் பயன்படுத்தி இந்த செயல்முறை செய்து அதிகப்படியான மகசூல் எடுக்க வேண்டுகிறேனுங்க. இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மை பார்த்திங்கன்னா ஓட்டமேற்றி ஆட்டு எருவோ மாட்டு எருவோ உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரண எருவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த கரும்பு வந்து கால்களாக இருக்கும்போது அந்த கால்களாக எருவை போட்டுவிட்டு மாட்டு ஏர்னு ஒன்று இருக்குங்க. கிராமப்புறங்களில் மாட்டு ஏர் இருக்குது. மாட்டு ஏர் இல்லாதங்க இப்போ மிஷின் வந்துருக்குங்க. அப்படியே கரும்பு மேலே லைட்டாக மண் அணைக்கணுங்க. ரொம்ப ஹெவியாக தூக்கி அணைக்கக்கூடாது, லைட்டாக. மாட்டு ஏர்னா அப்படியே உள்ளே வச்சு ஓட்டும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக பிரட்டி அணைக்குங்க. இப்போ மிஷின் நிறையா வந்துடுதுங்க, அதனால் மிஷினை வந்து பார்த்து லைட்டாக மண் அணைச்சி விடுங்க. ஏன்னா பயிர் கிளைஞ்சி வரும்போது லேசாக மண் அணைச்சி விட்டு அந்த கிளைக்கிற பயிர் இன்னும் ரெண்டு பயிர் எக்ஸ்ட்ரா அதிகமாக கிடச்சி வருங்க. அதனால தான் மண் அணைச்சி சொல்கிறேங்க. இப்போ வந்து களை வெட்டின மாதிரி இருக்கும், மண் அணைச்ச மாதிரி இருக்கும். உரம் அந்த எருவு போட்டு நம்ம வந்து மண் அணைக்கும் போது பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இயற்கை வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீன் அமிலம் இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நம்ம பயன்படுத்துறது நல்லதுங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லாயிருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ் நான் கொய்யா ஆரம்பம். இப்போது பதிவில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறங்க. இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்தி கொள்ளலாங்க. இயற்கை விவசாய தேவையான எதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லாயிருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.